ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் சுவையான மீன் குழம்பு தாங்க வந்து செஞ்சுருக்கிறோம். இது வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக வந்து இருக்குங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மீனை வச்சு வறுவல் கூடமே வந்து செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி மீன் குழம்புமே வந்து செஞ்சுருக்குறேங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ரெண்டாவது மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வந்து செஞ்சதால் இதுவுமே வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக வந்து இருந்துச்சுங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா சில்வர் ஹெக் மீன் தாங்க. உங்களுக்கு எந்த மீன் வந்து சதப்பத்தாக கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க முடியுங்க. நல்லாவே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுங்களாக வந்து போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி வந்து நானே கொஞ்சம் சதப்பத்தாக வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட வந்து சேர்க்க முடியும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள்தூளும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் போடக்குள்ளே அதில் இருக்கிற அந்த கவிச்ச வாசனை இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கம்மியாயிடும். இப்போ இதுக்கு வந்து தனியாக வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு 1/2 கைப்பிடி இருக்கும். இதுக்கு வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் இது சின்ன வெங்காயத்தில் வந்து செய்யக்குள்ள நல்லாவே இருக்குங்க. டேஸ்ட்டு ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். இதில் பூண்டு பொல்லு வந்து ஒரு 10 இருக்கும். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 லிருந்து 15 கூட வந்து சேர்த்துக்க முடியும். கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதங்கி வரணும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு வதக்கக்குள்ளே அந்த வாசனை நல்லாவே இருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் இதுமே இதில் வந்து போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காற்று கேட்ப மாதிரி வந்து சேர்த்துங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இந்த பொடி போடக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வந்து இதுக்கு வதக்கணுங்க. பாருங்க, நல்லா வந்து பழுத்த தக்காளியாக வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து பெரிய சைஸு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். நல்லாவே வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு லெமன் சைஸுக்கு இருக்கும் புளிக்கு வந்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த புளியை வந்து இது கூட போட்டு வதக்கிடலாம். தக்காளி கூட கொஞ்சமாக வந்து இதில் கரியாண்டர் லீஃபும் வந்து போட்டுக்கலாம். அதிகமாக இல்லைங்க, ஒரு 2 கொத்து இருக்கும். இதில் துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதிகமாக வந்து தேங்காய் போடாதீங்க, இல்லைனா வந்து சாந்து வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. நல்லாவே வந்து பிஞ்சான வந்து கத்திரிக்காய்க்கு 150 கிராம் இருக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் போடக்குள்ளே நல்லாவே வந்து டேஸ்ட் இருக்குது. அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியாக வந்து அந்த மசாலாலாம் இருக்கக்குள்ளே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி கிட்ட வந்து இதில் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு. நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யக்குள்ளே தான் நல்லாவே இருக்கும் இந்த மீன் குழம்பு. இதில் வந்து குண்டு மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 4 லிருந்து 5 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். பொரியட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து கருகி விட்டுறாதீங்க, பார்த்துங்க. இந்த பூண்டுக்கு வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 10 லிருந்து 15 பூண்டு கொள்ளு இருக்கும்.
அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயமும் வந்து ஒரு கைப்பிடி இருக்கும், அதுக்கும் சின்ன சின்னதாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டால் நம்ம எல்லாமே வந்து சின்ன வெங்காயத்தாலேயே செய்யறதால நல்லாவே வந்து டேஸ்ட்டு கூடி வருங்க. நல்லாவே வந்து வதக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த கத்திரிக்காய்க்கும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வந்து அதிகமாக வந்து போடணுன்ட்டு இல்லைங்க, கொஞ்சமாக போட்டதாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு கிலோ வந்து மீன் எடுத்ததால் நான் 150 கிராம் தாங்க வந்து கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணும், அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுங்களாகவே வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், ஏன்னா கத்திரிக்காய் வந்து வெந்து வரக்குள்ளே கொலையாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எல்லாமே வந்து வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைக்கக்குள்ளே நல்லா மணமாக இருக்குங்க இந்த விழுது. நல்லாவே வந்து நீங்கள் மைய அரைக்கணும், அதை பார்த்துங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து இதில் போட்டுக்கிறேங்க. இதுக்கே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கலாம். நம்ம வதக்கி தான் வந்து அரைச்சோம் இந்த விழுது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கணுங்க. இந்த கிரேவிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணுங்க. பாருங்க இந்த ஜாரில் மறுபடியும் நான் தண்ணி போட்டு நல்லாவே அலசி இதில் போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்குங்க போட்டுக்கிட்டேன். ஒரு 400-ல் 500 மில்லி இருக்கும் தண்ணி. இதுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணுங்க. இந்த கொதிக்க வச்ச பிறகு தாங்க வந்து நம்ம இந்த மீனே இதில் போடணும். இந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுங்க. அந்த மாதிரி வந்து செஞ்சு போடக்குள்ள இப்போ நம்ம வந்து இந்த மீனுக்கு இதில் வந்து போட்டுடலாம். மீன் வந்து என்னது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுங்களாக இருந்துச்சுங்க, அதுக்கோசரம் வந்து வேக வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே ஆச்சு. நான் வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து எடுத்துக்கிட்டேங்க இது வேக வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடுங்க. மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நான் 3 தடவை போட்டிருப்பேங்க. அந்த எசன்ஸ் நல்லாவே வந்து மீன் குழம்புக்கு நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லாவே வந்து எல்லா எசன்ஸும் வந்து மீன் இது இறங்கியிருக்குங்க. நம்ம இதுக்கு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வந்து விட்டுடலாங்க. அந்த மாதிரி செய்யக்குள்ளே அந்த குழம்புல எல்லா எசன்ஸும் மீனினுடையது இறங்கிடுங்க. இது நல்லா வெந்து வந்துடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. நீங்கள் மீன் போட்டதும் அப்பப்போ வந்து அதுக்கு கிளறக்கூடாதுங்க, எல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிக அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த சேனலில் ரொம்பவே வந்து நல்ல நல்ல ரெசிபிங்கெலாம் இருக்குதுங்க, தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க. பாருங்க நம்ம இப்போ வந்து டிஷ் அவுட் பண்ணலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சில்கியாக எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து தோசை கூட, இட்லி கூட, ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னா மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டேன் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய், அதில் வந்து நல்லாவே அந்த எசன்ஸ் எல்லாம் போயிட்டு அவ்வளோ ஃப்ளேவரிங்காக இருந்துச்சுங்க. என்ஜாய் ஃபுட்.